சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் 169வது படத்தோட டைட்டிலை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜெயிலர் அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட டைட்டிலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நிறைய பிரபலங்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அந்த படக்குழுவுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஜெயிலர் படத்துக்கு ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எத்தனை குதிரைகள் ஓடினாலும் ரஜினிகாந்த் இந்த குதிரை விழும் சட்டனை எழும் வெற்றி கொள்ளும் குதிரை, சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம், ரஜினி என்ற மூன்று எழுத்து மேஜிக் ஜெயிலர் மூலம் மீண்டும் நிகழும். வாழ்த்துக்கள் நெல்சன் திலீப்குமார் அண்ட் சன் பிக்சர்ஸ் டீம் அப்படின்னு போட்டிருந்தார். இதை பற்றி ஒரு நியூஸ் வெப்சைட்டில் ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருக்காங்க. ரஜினி என்ற குதிரை விழும் பின்னர் எழும், சிம்பு பட தயாரிப்பாளரின் கிண்டல் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. கடுப்பான ரசிகர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. அந்த பத்திரிகை செய்திக்கு ரிப்ளை கொடுக்கும் வகையில் சுரேஷ் காமாட்சி மீண்டும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாராட்டிற்கும் கிண்டலுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எழுத வந்துட்டா இப்படி தான் பூடம் தெரியாமல் சாமியாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுரேஷ் காமாட்சி எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் சமீபத்தில் மாநாடு படம் வெற்றியான போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படக்குழு அனைவருக்குமே கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. அந்த விதத்தில் சுரேஷ் காமாட்சிக்கும் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே சுரேஷ் காமாட்சி வந்து பயங்கர மரியாதையாக தான் இருக்கார். நிறைய இன்டர்வியூஸில் தலைவரை பற்றி பேசியிருந்தார், நம்மளும் பார்த்தோம். இப்போ தலைவரோட இந்த படம் வருது அப்படிங்கிறதுனால ஒரு வாழ்த்து சொல்லலாம், அதுவும் தலைவர் வந்து சந்திரமுகியில் பேசின விஷயத்தை வச்சு வாழ்த்து சொல்லலாம் அப்படிங்கிறக்காக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பத்திரிகைகளில் அப்படி எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு.